ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஆரம்பித்து 500லேயே முடிஞ்சது. வாங்க, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் அதை எப்படியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர். நம்ம சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் இதே கண்டெய்னர் வந்து பெருசாக வச்சு அதில் சாக்லேட் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இப்போ சின்னதாக ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது இந்த சின்ன கிளாஸ் கண்டெய்னர். அதுக்கு வந்து வுட்டில் மூடி இருக்குது, ரொம்பவே பார்க்குறக்கு யூனிக்காக அழகாக இருக்குது. ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் மீஷோலேயும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நம்ம கிச்சனை இந்த மாதிரி ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி வைக்கும்போது பார்த்தா நம்மளுக்கே நம்மளை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோமா நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் வந்து சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்கும். நான் அதனாலேயே பார்த்திங்கன்னா கிச்சனை அடிக்கடி ஆர்கனைஸ் பண்ணி அதை மாற்றி இதை மாற்றி பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அப்புறம் சின்ன சின்ன செடியெல்லாம் வைக்கிறது இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணுவேன். அப்போ அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம கிச்சனை பார்க்குறக்கே நம்மளுக்கே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த சின்ன கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கிராம்பு, சோம்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், கசகசா இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி பொடி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சாலும் நல்லாவே இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். கண்டெய்னரில் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுக்கி வைக்கும்போது பார்க்குறக்கே ரொம்பவும் அழகாகவும் யூனிக்காகவும் இருக்கும். நம்மளுக்கே இவ்வளோ அழகாக இருக்கா நம்ம கிச்சன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் ஒன்றா கண்ணாடியில் இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா சில்வர் பாத்திரத்தில் போட்டு வச்சுருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே அவாய்ட் பண்ணிடுவேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா பொருளையும் வாங்கக்கூடாது. நம்ம கிச்சனுக்கு எது தேவையோ அது மட்டும் வாங்குறதா ரொம்பவே நல்லது. நம்மளும் அந்த பொருள் நல்லாயிருக்கு, இந்த பொருள் நல்லாயிருக்குன்னு சொல்லி கிச்சனில் ஃபுல்லாக எல்லாமே டம்ப் பண்ணி வச்சிட்டோம்னா கிச்சன் பார்க்குறக்கும் நல்லா இருக்காது, நம்மளுக்கு ஒர்க் அதிகமாக இருக்கும். அதை எடுத்து க்ளீன் பண்ணுவோம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் நிறையா வாங்கி வச்சுருவோம், ஆனால் அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொன்று பண்ணிக்கலாம். கிளாஸ் கண்டெய்னர் ஒரு வாரம் அப்படின்னா செல்ஃப் ஒரு வாரம், இந்த மாதிரி நம்மளே வீக்லி ஒன்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் க்ளீன் பண்ணிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் கிச்சன். இந்த சின்ன சின்ன கண்டெய்னரெல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அயனில் ஷெல்ஃப் இருந்துச்சு, அமேசானில் பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்துச்சுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் அப்படி தான், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, வெயிட்டாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்தது. இந்த ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்களே தேவையான பொருள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. நான் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே ஃபிட் பண்ணிட்டேன். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர்லாம் அடுக்கும்போது பார்க்குறக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, அடுக்கி முடிச்சுட்டு இடையில பார்த்திங்கன்னா அழகாக ஒரு மணி பிளான்ட் வச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறக்காக ஒரு மணி பிளான்ட் வச்சுருந்தேன். நிறைய மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு நான் 10 டேஸ்க்கு முன்னாடியே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே கட் பண்ணி போட்டு நல்லா எல்லாமே வேர் வந்துருச்சு, எல்லா கண்டெய்னருமே வேர் வந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அந்த அரேஞ்ச்மெண்ட், சில அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 10 டேஸ்க்கு முன்னாடி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஆர்டர் போட்டோன்னே பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். ஆயில் கேனும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், 4 பீஸ் செட் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பொன்னல், அதாவது எண்ணெய் ஊற்றுறக்கு பொன்னல் மாதிரி இருக்கும், அதுவும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி சைஸ் இருந்துச்சு. ஈஸியாகவே அந்த பொன்னல் கொடுத்தங்காட்டி உங்களுக்கு எல்லாமே ஊற்ற வைக்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டெல்லாம் வைக்கிறதுக்கு ஹேங்கிங் மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வுட்டனில் அழகாக கயிறில் வந்து பின்னியிருந்தாங்க, அது பார்க்குறக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மேலே பார்த்திங்கன்னா அழகான செடி ஏதாவது பாட்டிலையோ அல்லது பாட்டிலையோ போட்டு வச்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்தோடனே பார்க்குறக்கு மாற்றம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் எல்லாமே யோசித்து ஒவ்வொன்றா பண்ணி வச்சுருந்தேன். பாருங்கள், நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அதே மாதிரியெல்லாம் பண்ணி பார்க்குறேன். கிச்சனுக்குள்ளே மட்டும் இல்லைங்க, பெண்கள் நினச்சா எதையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நிறைய பெண்கள் உதாரணமாக இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் நினச்சா ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். எனக்கு இந்த கிச்சன் ஆர்கனைசிங், அப்புறம் வீட்டை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு யோசிச்சு பண்ணுவேன். இந்த கார்னர் ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுற பொருட்கள், அதாவது எண்ணெய், கத்தி, ஸ்பூன் இந்த மாதிரி, கீ பாட் இந்த மாதிரிலாம் வச்சுக்குவேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டுற கல் இது மாதிரிலாமே வச்சுக்குவேன். அப்புறம் மலை தேன், அதாவது கொம்பு தேன் கிடச்சிது, அதுவும் இந்த 2 பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பீங்கான் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றில் தயிர் பறை ஊற்றி வச்சுக்குவேன், ஒன்றில் வந்து ஊறுகாய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த ஹேங்கிங்ஸ் தான் வாங்கியிருந்தேன் பாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு, அதாவது மணி பிளான்ட் இந்த மாதிரி பாட் வைக்கிறதுக்கு. ஒரு செட்டில் பார்த்திங்கன்னா 2 தராங்க, ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறக்கு.
ஒன்று பார்த்தீங்கன்னா கார்னர் ஷெல்ஃபுக்கு மேலே வச்சுட்டேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் செவுத்தில் மாட்டிட்டேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஒரே ஹேங்கிங்ஸில் ரெண்டு வுட்டன் வந்த மாதிரி இருந்தது, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்த குட்டி பொம்மைகளெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ரவுண்டு மேட்டு, அதாவது நம்ம வந்து மணி பிளான்ட் வந்து எதில் வைக்கிறோமோ பாட்டிலெல்லாம் வச்சோம்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணும்போது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. என்னோட இந்த கிச்சன் ஆர்கனைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி பண்ணி பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.